ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு நம்ம பார்க்க போறோம்னா டாப் 5 ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் ஹீரோஸ் இன் டிசி யூனிவர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல எப்பயும் போல 5th பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னா நம்மளோட சூப்பர்மேன் தான். சூப்பர்மேனை பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. ஜஸ்டிக் லீக்லயே ஒரு முக்கியமான மெம்பர், அது மட்டும் இல்லாம பேட்மேன் கருத்து இவர் தான் மெயின் மெம்பர். இவரோட பவர்ஸ் பத்தி சொல்லணும்னா இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் எவ்வளவு ஸ்பீடா ஓடினாலும் இவர் வந்து டயர்டே ஆகாதான். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 4.67 பில்லியன் மைல்ஸ் வந்து ஒரு செகண்டுக்குள்ளேயே கலந்துருவாராம். இவரால் லைட் ஸ்பீடால் மூவ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட கிரிப்டோனியன் ஃபிசியாலஜி இருக்கனால இவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் டயர்டே ஆக மாட்டாராம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 4 இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்மளோட காட் ஸ்பீட் தான். காட் ஸ்பீட் வந்து ஒரு ஹீரோவே கிடையாது. அப்போ எப்படி போட்டிருக்கேன்னு தெரிஞ்சால் இவர் ஒரு ஆன்டி ஹீரோ. ஃபஸ்ட்டு வில்லனாக தான் இருந்தார், அடுத்து ஹீரோ ஆயிருப்பார். இப்போ இவரோட பவர்ஸ் எப்படின்னு பார்த்துலாம், நம்ம சூப்பர்மேனோட 2 மடங்கு அதிகமான இவர்கிட்ட பவர் இருக்கும். நம்ம ஃப்ளாஷ் மாதிரி தான் இவர் ஓன்லி பவர் ரன்னிங் மட்டும்தான். இவர் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஃபைட்லேயும் வந்து டிஃபீட்டே ஆக மாட்டார். மற்ற இன்வெஸ்ட் கில் பண்ணியாவது, அதாவது ஸ்பீட்டர்ஸை கில் பண்ணியாவது இவர் ஜெயிக்க ட்ரை பண்ணுவார். அதனால தான் இவர் நம்பர் 4 எடுத்து பிடிச்சிருக்காரு. இப்போ நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 3 எடுத்தது யார் பிடிச்சிருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 3 எடுத்த யார் பிடிச்சிருக்காருன்னா கிரீன்லேண்டன். கிரீன்லேண்டனை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து 2 மார்வலையும் டிசிலையும் நடிச்சிருக்காரு. இவர் வந்து டெட்பூலாக நடிச்சிருப்பார்ல, அது இவர் தாங்க. இவருக்கு வந்து கையில் ஒரு ரிங் இருக்கும், அதுதான் இவரோட மெயின் பவரே. அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லேயும் சூப்பராகவே பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் பிடிச்ச கேரக்டர் தான், ஏன்னா டெட்பூலாகவும் நடிச்சிருக்காரு, கிரீன்லேண்டரும் நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஓவரால் பவர் பார்த்தாச்சு, நல்லா ஸ்பீடும் இவர் முன்னாடி பார்த்த 2 பேரோட 4 மடங்கு அதிகமாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதனால்தான் இவர் வந்து 3rd பிளேஸ் பிடிச்சிருக்காரு. இவரோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துச்சு. நம்பர் 2 எடுத்த பிடிச்சிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம சஜான் தான். சஜான் பற்றி அவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா 2019 ரிலீஸ் ஆன படம் தான் இது. ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு, அதுலேயே ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஏன்னா எனக்கு டெட்பூல் கடுத்து பிடிச்ச ஃபன்னியஸ்ட் கேரக்டர் தான் இவர் தான், ஏன்னா ஒரு யங்கஸ்ட் சூப்பர் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பையனுக்கு பவர் கிடச்சி சின்ன பிள்ளை தலைமை விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கடுத்து வர விளைவுகள் என்ன, எனிமி எப்படி ரிபீட் பண்ணுறாரு தான் இந்த கதை. இவரோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர்மேனு, அது மட்டும் இல்லாமல் காட் ஸ்பீட், கிரீன்லேண்ட் எல்லாத்தோடு அதிகமாகவே இருக்குது. இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது, சூப்பர் ஹியூமன் ஸ்பீடும் இருக்குது. இவரோட ஓவரால் பவர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இப்போ இவர் முடிச்சாச்சு. இப்போ நம்ம நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்துலாம். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் நம்மளோட ஃப்ளாஷ் தான். ஏன்னா ஃப்ளாஷ் தான் இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட்டு சூப்பர் ஹீரோ. எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு தெரியுமா, ஃப்ளாஷ் வந்து டைம் ட்ராவலை எல்லாத்தோட ஸ்பீடாக பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் உடம்ப மாற்றிட்டு அவருக்கு எதுவுமே ஆகாத மாதிரி பார்த்துக்குவார். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்பீட் சோரையும் இவர் தான் ரொம்ப ஸ்பீட் அதிகமாக போவார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்பீடுக்கு வந்து எல்லையே கிடையாது. சூப்பர்மேனுக்கும் ஃப்ளாஷ்க்கும் ரேஸ் நடந்ததில் ஒரு மேட்ச் மட்டும் சூப்பர்மேன் ஜெயிச்சிருப்பார், அதுவும் ஃப்ளாஷ் தான் வந்து கொடுத்துருப்பார். அடுத்து ஒரு 4 மேட்ச்லேயும் ஃப்ளாஷ் தான் ஜெயிச்சிருப்பார். அப்போயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ பவர்ஃபுல்னு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தது தேங்க்ஸ். மேலும் மேலும் நம்ம சேனல் வீடியோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ போடணும்னு, அந்த வீடியோவை நாங்கள் கரெக்டாக போட்டுடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.